السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر 431. حديث النبي بالر حضرت أبو جمبرا رضي الله تعالى عنه قال كنت أقعد مع ابن عباس يجلسني على سريره. أبو جمبرا رضي الله تعالى عنه حضرت அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடன் அமர்ந்தபோது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கட்டிலின் மீதாக அமர செய்கிறார்கள். ஃபகால அகிம் இந்தி ஹத்தா அஜால லக சஹமம் மிமாலி. இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்னுடன் தங்கி விடுங்கள், உங்களுக்கு நான் என்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு தொகையை நான் சம்பளமாக தருகிறேன். ஃபாக்கம்து மாஹு ஷஹரேனி, இரண்டு மாத காலம் நான் இப்னு அப்பாஸ் அவர்களுடன் தங்கினேன். எதற்காக என்று சொன்னால் மொழிபெயர்ப்பாளராக வேண்டும், இவர்கள் மொழிபெயர்ப்பாளராக தன்னுடன் தங்குவதற்காக விருப்பம் கூறினார்கள் இரண்டு மாத காலம். அதற்கு பின்னால் சும்மகால இன்ன வஃத அபுதில் கைசி, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், அபு ஜம்ரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் என்னவென்றால், இன்ன வஃத அப்துல் கைசி, அப்துல் கைஸ் கூட்டத்தினர்கள், அந்த பயணக்குழுவினர்கள், லம்மா அத்தவன் நபிய சொல்லாஹ் அலி வல்லம், நபி சொல்லாஹு அலிஹி வசல்லமா அவர்களிடத்தில் வந்தபோது, மனில் கௌமு அவ் மனில் வஃப்து, யார் இந்த கூட்டம், யார் இவர்கள் என்று சொல்லாஹ் அலி சொல்வர்கள் கேட்டார்கள். காலு ரபீஆ, இது ரபீஆ வம்சத்தினர்கள் என்று சொன்னார்கள், நாங்கள் ரபீஆ வம்சத்தினர்கள் என்று சொன்னார்கள். கால மர்ஹபம் பில் கௌமி அவ் பில் வஃப்தி கைர ஹஸாய வலா நதாமா, வருக வருக என நல்வருகை, உங்களுடைய வருகை நல்வருகையாக இருக்கட்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த வருகையை பற்றி கூறினார்கள். فقالوا يا رسول الله انا لا نستطيع ان ناتيك الا في الشهر الحرام. நாயகமே, நாங்கள் உங்களிடத்தில் வருவதாக இருந்தால் நாங்கள் யுத்தம் ஹராமாக்கப்பட்ட மாதத்தை தவிர உங்களை சந்திக்க வருவது எங்களால் முடியாது நபியே. காரணம் என்னவென்றால், وبيننا وبينك هذا الحي من كفار مضر, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் காஃபிர்களாக இருக்கும் முலர் கூட்டத்தினர்கள் இப்போதும் ஹயாத்துடன் தான் இருக்கிறார்கள். இந்த முலர் கூட்டத்தினர்கள் காஃபிர்கள், இவர்களுக்கு மத்தியில் நாங்கள் உங்களை வந்து சந்திப்பது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது நபி. ஃபமுர்னா பி அம்ரின் ஃபஸ்லின், எங்களுக்கு சில காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த வந்த இந்த கூட்டத்தினர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தாருங்கள், இஸ்லாத்தை நாங்கள் அதை என்ன செய்கிறோம், அவற்றை நாங்கள் இங்கே வராமலே எங்கள் பின்னால் தங்கிவிட்டவர்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்கிறார்கள். அதன் மூலம் நாங்களும் சுவர்க்கம் செல்வோம் என்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களிடம் சில வகை பானங்களை பற்றியும் இந்த வந்த இந்த பயணக்குழுவினர் கேட்டார்கள். அந்நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு காரியங்களை அவர்களிடம் ஏவினார்கள், நான்கு காரியங்களை அவர்களுக்கு தடை செய்தார்கள். முதலாவதாக நான்கு காரியங்களை ஏவியதில், அல்லாஹ் ஒருவனையே நம்புமாறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கூறினார்கள். அமரஹும் பில் ஈமானி பில்லாஹி வஹ்தஹ், அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் ஏவினார்கள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்ததுரூன பில் மல் ஈமானு பில்லாஹி வஹ்தா, அத்ததுரூன மல் ஈமானு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹுவை மட்டும் நம்புவது என்று சொன்னால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நன்கு இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய தலைப்பு இங்குதான் இருக்கிறது. அத்ததுரூன, உங்களுக்கு தெரியுமா, மல் ஈமானு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹை மட்டும் ஈமான் கொள்ளுவதென்றால், அதாவது ஏகத்துவம் தௌஹீத் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று இதன் பொருள். இன்று பலரும் பல தௌஹீத் என்று சொல்லி வருகிறார்கள்,
ஏகத்துவமாக்குதல் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இவ்வாறாக கேட்டபோது காலு அந்த வந்த பயணக்குழுவினர்கள் கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், நாயகமே அல்லாஹுவும் அவனுடைய திருத்தூதருக்குமே நன்கு தெரியும் என்று சொன்னார்கள். அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் ரசூலும் அங்கு அவர்கள் விட்டு பிரிக்கவில்லை, அல்லாஹுக்கும் ரசூலுக்குமே நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்திற்கு உண்டான விளக்கத்தை கூறுகிறார்கள். அல்லாஹுவை தௌஹீது செய்வது எப்படி என்று சொல்கிறார்கள். அல்லாஹுவை மட்டும் ஈமான் கொள்வதென்றால் எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். قال شهادت ان لا اله الا الله وان محمد رسول الله. என்ன சொல்றார்கள் என்று சொன்னால் ஷஹாதத் என்று சொன்னால் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் என்று ஷஹாதா கூறுவது. இத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு இருக்கலாம். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த விஷயம் என்ன? அல்லாஹு தாலாவை ஏகத்துவமாக்குதல் என்றால் என்னவென்று தெரியுமா, ஏகத்துவமாக ஈமான் கொள்வதென்றால் என்னவென்று தெரியுமா என்றுதான் கேள்வி. அதற்குண்டான பதில் இங்கு சொல்லி முடித்து விட்டார்கள். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் போதுமானது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இல்லை என்று ஷஹாதா கூறுவது மனதில் உறுதி கொண்டு தன்னுடைய நாவினால் மொழிய வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துடன் நிறுத்தாமல் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் ஷஹாதா கூறுவது என்று சொல்லி முடிக்கிறார்கள். அப்ப அல்லாஹு தாலாவை ஏகத்துவமாக்குதல் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்பினால் மட்டும் போதாது, முஹம்மது ரசூலுல்லா என்றும் சேர்த்து நம்பினாலே தௌஹீது பூர்த்தியாகும். இல்லையெனில் அவன் தௌஹீதில் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லும்போது அல்லாஹிற்குண்டான அனைத்து விதமான சக்திகளையும் அல்லாஹினுடைய அனைத்து விதமான சிஃபத்துகளையும் நம்ப வேண்டும். வெறுமென அல்லாஹு தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவர் என்று மட்டும் சொன்னால் போதாது. அல்லாஹுவிற்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரங்கள் எல்லாம் கொடுத்து அல்லாஹுவை நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் அந்த ஷஹாதா முழுமையாக நிறைவேறும். இதற்கு முன்னால் இதை விளக்கி தந்திருக்கிறேன். மேலும் இரண்டாவதாக அன்ன முஹம்மது ரசூலுல்லா, நிச்சயமாக ரசூலுல்லா அல்லாஹுடைய திருத்தூதர் என்று சொன்னால் மட்டும் போதாது. அல்லாஹுடைய திருத்தூதருக்கு என்னவெல்லாம் சக்திகளும் ஆற்றல்களும் இருக்கிறது, அல்லாஹுத்தில எதையெல்லாம் வழங்கினான் என்று அல்லாஹு தாலா எதையெல்லாம் கொடுத்தானோ அவை அனைத்து நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அசாதாரணத்தம் உண்டு. அல்லாஹுடைய திருத்தூதருக்கு மறைவான ஞானம் உண்டு. அல்லாஹுடைய திருத்தூதர் மரணத்திற்கு பிறகு வஃபாத்திற்கு பிறகு நம்மை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் படைப்புகளில் பெரியவர்கள். மரணத்திற்கு வஃபாத்திற்கு பிறகும் அவருடைய உடலை ஒருபோது இந்த மண்ணு சாப்பிடவில்லை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி, ரசூலுல்லாஹுடைய ஹசாயிசுகள், தனித்தன்மைகள் எல்லாம் முழுமையாக நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் அது தௌஹீதாகும். அது மட்டல்ல, அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்தன்மைகளை பற்றி நாம் பார்க்கும்போது வணக்கம் அல்லாஹு தஆலாவுக்கு புரியும் போது அந்த வணக்கத்தில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். முதன்மையான இபாதத்து. நாம் அடுத்தபடியாக அல்லாஹுடைய திருத்தூதர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கலாம். வ இகாமு ஸ்வலாத்தி, இரண்டாவதான காரியம் அது தொழுகையை நிலைநாட்டுவது. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வயிதா உஸ் ஸக்காத்தி, ஸக்காத்தை கொடுத்திட வேண்டும். வ ஸியாமு ரமலானா, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். வ அன் துஅது மினல் மக்னமி குமுசா, மேலும் போரில் கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து
கனிமத்து சொத்துக்களிலிருந்து ஐந்தில் ஒரு பங்கை நீங்கள் வழங்குவது. இந்த நான்கு காரியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நான் சொல்லி வந்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா அவனை இபாதத்து செய்யப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ரசூலுல்லாஹி நினைவு கூறப்படுகிறது. மிக முக்கியமாக தொழுகைக்காக அழைக்கும் பாங்கு, அந்த பாங்கில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொன்னால் போதாது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று ஹுத்பாவிற்காக இமாமர்கள் ஹுத்பா மிம்பரில் ஏறி ஹுத்பா ஓதுகின்ற வேளையில் அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொலவாத்தை ஓதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொலவாத்தை ஓதிட வேண்டும். அதுவும் எப்படி? ரசூலுல்லாஹி பெயரையே சொல்ல வேண்டும் என்று கிதாபுகளில் காணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மட்டும் சொன்னால் அந்த ஹுத்பா ஸஹீஹாகாது. ஷாஃபி மதுவினுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரையே சொல்லி அங்கு ஷஹாதா ஓத சொலாத்தை ஓத வேண்டும். அப்படி ஓதினால்தான் ஹுத்பா நிறைவேறும். மேலும் அல்லாஹிற்காக வணங்கப்படும் மிக அற்புதமான வணக்கம் தொழுகை. அந்த தொழுகை எடுத்துக்கொண்டாலும் கூட இதே நிலைமைதான். கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமை ஓதிட வேண்டும். அதுவும் எப்படி? முன்னாடி இருப்பவர்கள் மீது சலாமை ஓதுவதை போன்று ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியோ. இந்த இடத்தில் இமாம் கஸ்ஸாலி அவர்கள் சொல்லுவது எல்லாமே ரழியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூபத்தையே, அந்த முழுமையான அந்த ரூபத்தையே அந்த மனிதன் அவன் கொண்டு வர வேண்டும் தன்னுடைய கல்வில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபத்துகளை எல்லாம் ஒன்றிணைத்து அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய உருவத்தையே நம்முடைய கல்வில் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய மேலும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஒருவன் முஸ்லீமாக வேண்டுமென்றாலும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் போதாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஆக வேண்டும். எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் போதும், முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவையில்லைன்னு சொன்னால் அவன் ஒருபோதும் முஸ்லீமாக இயலாது. மேலும் வேறு என்னவெல்லாம் இபாதத் இருக்கிறதோ அவையில் அனைத்தும் இப்படித்தான். தஹியாத்து, பள்ளிவாசலில் நுழையும் போது ஓதுகின்ற துஆ, அந்த நேரத்தில் அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்கா என்று மட்டும் சொன்னால் போதாது, அத்துடன் சொலவாத்தையும் ஓத வேண்டும் என்பதுதான் கிதாபுகளில் காணப்படுகிறது. ஆனால் இன்று பல பள்ளிவாசல்களில் சொலவாத்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த துஆவுடன் சொலவாத்தை கூட எழுதி கொடுக்க வேண்டும். அதுதான் கிதாபுகளில் காணப்படுகிறது. இப்படி நாம் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹு தஆலாவை மிக முக்கியமாக வணங்கப்படும் எல்லா இடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுதல் என்பது உண்டு. அதே போன்று பார்த்தீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அரிஷினுடைய கேட்டிலாக எழுதப்பட்டிருந்தது என்பதெல்லாம் நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம். அந்த நாயகத்தை வசீலாவாக்கி கொண்டுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்துக் கொண்டுதான் துவா செய்த போது நபியுல்லாஹி அபுனா அபுல் பஷர் ஆதநபி அலி சலாத்து சலாவுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது, அந்த தௌபாவை அங்கீகரிக்கப்பட்டது. இப்படி எல்லா நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல்லாஹு தஆலா தன்னுடன் இணைத்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்திருக்கிறான். காரணம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே உமது கீர்த்தியை நாம் உயர்த்தி வைத்துள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கீர்த்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மதுகை, அவர்கள் நினைவு கூறுவதை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது எந்த இடத்தில் வைத்தால் உயர்ந்த இடமாக இருக்கும்? எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கும் ரப்பு தஆலா அவனுடன் அவருடைய பக்கத்தில் வைக்கும் போது அந்த பெயருக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அல்லாஹு தஆலா அந்த நாயகத்துடன் மறுமை நாளில் செல்லும் பாக்கிய, நாயகத்துடன் மறுமையினால் சுவனத்தில் ஒன்றிடும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹு தஆலா தந்து அருள்புரிவானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். மேலும் இந்த ஹதீஸினுடைய கடைசி பகுதி, நான்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்கள், முதலாவது மது வைத்திருந்த மண்சாடிகள். அனில் ஹந்தமி வநஹாஹும் அன் அர்பஇன், அனில் ஹந்தமி வத்துப்பாயி வன்னகீரி வல் முசஃபத்தி. இந்த நான்கு காரியங்களையும் அல்லாஹு தஆலா
அவனுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். என்னவெல்லாம் அது? ஒன்று, மது வைத்திருந்த மண் சாடிகள். இரண்டாவது பார்த்தீங்க துபா, அதே மாதிரி சுரை குடுக்கைகள், சுரைக்காவை கொண்டு அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த காய் எடுத்துவிட்டு அதில் தோலை சில விதமான பதப்படுத்தி அதை பயன்படுத்துவார்கள் பாத்திரமாக. அதில் கல்லை வைத்துவிட்டால் மிக தெளிவான ஒரு கல்லாக, மிக போதை தரும் கல்லாக அது இருக்கும். அதே போன்று ஒன் நக்கீர், நக்கீரையும் நக்கீர் என்று சொன்னால் தார் பூசப்பட்ட பாத்திரங்கள். நக்கீர் என்று சொன்னால் பேரிச்சை மரத்தின் அடிமரத்தை குடைந்து தயாரித்த மரப்பீப்பாய்கள். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். பேரிச்சை மரத்தோ அந்த மரத்தினுடைய அடிமரத்தை என்ன செய்வாங்க, குடைந்து அது ஒரு பாத்திரம் போல் தயாரித்து அதனுடைய மரப்பீப்பாய்கள், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இதெல்லாம் மதுவை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருந்தது. மேலும் தார் பூசப்பட்ட பாத்திரங்கள் தார் பூசப்பட்ட அந்த பாத்திரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தார்கள். வர்பமா கால அல் முகையிர் வகால சொன்னார்கள், இந்த விஷயத்தை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் இந்த தடைகள் எல்லாம் இதற்கு பின்னால் தடுக்கப்பட்டு விட்டு இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. முழுமையாக மது அருந்துதல் இல்லாமலானவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மீது இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இல்லாமலாக்கிவிட்டார்கள் என்பது வேறு விஷயம். இந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன பிறகு இவற்றை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொண்டு இங்கே வராதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹு தஆலா நம்மை எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரபுல் ஆலமீன். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப் 53வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.